ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மேட்ச் பார்த்தா இவங்க தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறீங்க அந்த ஜெயிச்சப்போ இருந்துச்சுல்ல அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு முத முத எங்கள் ஊரில் வந்து தேட்ரு மாதிரி பொதுவான இடத்துல பெருசாக ஸ்க்ரீன் வச்சு ஓட்டினாங்க அந்த மேட்ச் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இதாக விக்கெட்ஸ் போயிடும் அப்போ எல்லாமே கூட்டம் குறஞ்சிச்சு அந்த ஃபைனல் மூமெண்ட் வரப்போ திரும்பி தான் தெரியும் நம்ம பின்னாடியே புதுக்கோட்டையே இங்கே பின்னாடி தான் இருக்குங்கிறது அது மறக்கவே முடியாது அதை பற்றி அன்றைக்கி பேசிக்கிட்டு நைட்டு போகவே இல்லை வீட்டுக்கு எல்லோரும் அங்கே கூட்ட கூட்டமாக ஏதோ நியூ இயருக்கு நிற்கிற மாதிரி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷார்ட்டை பற்றி பேசுறப்ப அது இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது தோனி வந்து சிக்ஸ் அடித்தோடன அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலி அந்த சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டே வந்து இவர் சொன்ன மாதிரி அப்படியே ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஆக்சுவலி எங்கள் ஊர் வந்து திருச்சி அங்கே வந்து ரோட்டில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம் பஸ் பஸ்ஸெல்லாம் நிறுத்தி எல்லாம் வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபுல்லாக பட்டாசு கொளுத்தி அன்றைக்கி ஆக்சுவலி ரெண்டு மணி நேரமாக சும்மாவே ஓடிக்கிட்டு இருந்தோம் நான் சினிமா பார்த்து நான் அழுதது கிடையாது ஆனால் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்து நான் அழுது அது வந்து டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கும் போது ஒரு த்ரீ ஃபிஃப்டி மேலே அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா அந்த மேட்ச்சில் ஃபைனல்ஸில் ஆஹா சச்சின் ஒரு நூறு அடிச்சாகணுமே ஆகுணும் அப்படின்னு பார்த்துருக்கும்போது அவர் நாலு ரனில் அவுட் ஆயிடுவார் மெகத்தோட பால்ல ஸோ அதை பார்த்த உடனே நான் சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு நான் அழுதுருக்கேன் அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல என்னடா இது ஃபைனல் வரைக்கும் வந்து இப்படி நம்ம தோற்றுடுவேன் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆஸ்திரேலியா அந்த மஞ்ச பணியன்னு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு பயம் எங்கேருந்து இவங்க வராங்க இவங்களை ஜெயிக்கவே முடியாது நம்மளால் அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டூ தௌசண்ட் லெவன் அதுவும் நம்ம தலைவர் சச்சினுடைய வந்து ஃபைனலான ஒரு வேர்ல்டு கப்பு இந்தியா வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் பட் என்ன ஒரு சின்ன பயம்னா எப்போதுமே செமி ஃபைனல்ஸோ இல்லை ஃபைனல்ஸ்லையோ போய் இந்தியா வந்து தோந்துடும் அவளோட இருக்கேன் சச்சின் வந்து எஜ்ஜாயிடும் ஒரு பால் பின்னாடி கேட்ச் பிடிச்சிரு சங்ககாரா டிவியை நான் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டிவி ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் நான் மொட்டை இல்ல போய் மேற்கும் கிழக்குமா இங்கே எங்குமா நடக்கிறேன் நடக்கிறேன் ரொம்ப நேரம் கழிச்சு சொல்றாங்க கம்பீரும் விராட் கோலியும் அவுட் ஆகல அவுட் ஆகல அப்ப கீழே வர அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இறங்கி வர அதுக்கப்புறம் ஒன்ஸ் தலை இறங்கின உடனே மேட்சே நம்ம கிட்ட